மாமன்னர் திருமலை நாயனுடைய பிறந்த நாள் மதுரையை அமர மாற்றிய கோயில் நகரமாக மாற்றிய திருமலை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களும் நீண்டகால கோரிக்கையாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்த நேரத்தில் தமிழகத்தின் பொற்கால முதல்வராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அம்மாவுடைய கவனத்திற்கு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தார்கள். அன்றைய தினம் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இதே ஒரு வினாவை சட்டமன்றத்தில் அனுப்பிய நேரத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதை உடனடியாக பரிசீலித்து 2016 முதல் மாமன்னர் திருமலை நாயக்கருடைய பிறந்தநாள் விழா அரசு விழாவாக அறிவிக்கப்படுகின்ற மாபெரும் மகத்தான அறிவிப்பை அறிவித்து மதுரைக்கும் மாமன்னர் திருமலை நாயக்கருக்கும் பெருமை சேர்த்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக 2016 ஆண்டுதோறும் தைப்பூச திருநாள் என்று மாமன்னர் திருமலை நாயக்கர் பிறந்தநாள் விழாவை மாண்புமிகு அம்மாவுடைய வழிகாட்டுதலோடு அம்மாவின் அரசு இன்றைக்கும் தொடர்ந்து சிறப்பு செய்து வருகின்றது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வகையில் இன்றைக்கு அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் நமது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை இன்றைக்கு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கனிவோடு பரிசீலித்து இந்த ஆண்டு முதல் ஓமந்தூர் அவருடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவித்து அந்த அரசு சார்பிலே பிறந்தநாள் விழா நாளைய தினம் அங்கே திண்டுவனத்து கரையில் அவருடைய மணிமண்டபத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்துல பெருமையோடு தெரிவித்துக்கிறேன். எங்க துறையில் இன்னைக்கு மாமன்னர் திருமலை நாயக்கர் நாளைக்கு துறையில் ஏதாவது